கொழும்பு தெமட்டகுட பகுதியில் கைதிகளை ஏற்றிச் செல்லும் பஸ் ஒன்றின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தின் போது தெமட்டகுட சமிந்த என்பவர் காயமடைந்துள்ளார். பாதாள குழு தலைவர் என சந்தேகிக்கப்படும் தெமட்டகுட சமிந்த பாரத லட்சுமன் பிரேமச்சந்திர கொலை வழக்கின் மூன்றாவது சந்தேக நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரத லட்சுமன் பிரேமச்சந்திரவின் கொலை வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது. வழக்கு விசாரணைகளுக்காக சந்தேக நபரை ஏற்றிச் சென்ற பஸ்ஸினை இலக்கு வைத்து நேற்றைய தினம் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்றிலும் கார் ஒன்றிலும் வந்தவர்கள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த திமட்டுக்கோடு சமிந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிணை நிபந்தனைகளை மீறியிருந்த அவர் தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.